நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய செயல்களை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு சமமாக இருக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள் நிகழ்ச்சியில் வரவிருப்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இனிய காலை தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வரலாறு என்பது மகத்தான தியாகங்களால் ஆனது அதுவும் இந்தியாவினுடைய விடுதலைப் போராட்ட வரலாறு என்பது எண்ணற்ற இணையற்ற போராளிகளினுடைய சரித்திரத்தாலானது அந்த சரித்திரத்தை எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது அந்த சரித்திரத்திற்கு சாதி மத பேதங்கள் இல்லை ஒவ்வொருவரும் தன்னுடைய இன்னுயிரை ஈந்து ஆங்கிலேயர்களை அல்லது அந்நியர்களை இங்கிருந்து வெளியேற்றுவதற்காக அவர்கள் செய்த போராட்டங்களும் தியாகங்களும் நம் கண்முன்னால் விரிந்து கிடக்கின்றன அப்படிப்பட்ட வரலாற்றினுடைய சில பக்கங்கள் இன்றைக்கு வேறு விதமாக திரிக்கப்படக்கூடிய ஒரு அவலமான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி திரிக்கப்படுகிற ஒரு பெயர்தான் திப்பு சுல்தான் திப்பு சுல்தானை முன்வைத்து சமீப காலத்தில் பல்வேறு சர்ச்சைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக திப்பு சுல்தானை ஒரு மதவெறியராகவும் அதே சமயம் இங்கு மிகப்பெரிய கொடுங்கோன்மைகளை செய்தவராகவும் சித்தரிக்கக்கூடிய ஒரு போக்கு இங்கு இருக்கிறது அவரை ஒரு அந்நியராக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு இங்கு இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் மக்களை இன்றைக்கு மத ரீதியாக பிளவுபடுத்துகிற ஒரு முயற்சியும் இங்கு தொடர்ந்து நடைபெற்று வருவதை நாம் பார்க்கிறோம் சில தினங்களுக்கு முன்பு கர்நாடகாவில் திப்பு சுல்தானினுடைய பிறந்த தினத்தை அவர் அந்த அரசு கர்நாடக அரசு அரசு விழாவாக வழக்கம்போல கொண்டாடி வருகிற நிகழ்வை இந்த ஆண்டும் கொண்டாட முயன்ற அதற்கு சில மதவாத சக்திகள் சில வகுப்புவாத சக்திகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஒரு மிகப்பெரிய கண்டன ஊர்வலத்தை நடத்தின அது ஒரு மிகப்பெரிய கலவரத்தில் முடிந்த ஒரு செய்தியும் வந்தது ஒருவர் உயிரிழக்கக்கூடிய ஒரு அவலமான நிலையும் அங்கு ஏற்பட்டது இந்த விதமான ஒரு மோதலுக்கு இந்த விதமான ஒரு சர்ச்சைக்கு சர்ச்சைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கிறதா திப்பு சுல்தானை நாம் அப்படி ஒரு மதம் சார்ந்த ஒரு குடுவைக்குள் அடக்க முடியுமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி வரலாற்றை நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நாம் அதற்கு தகுந்தாற்போல் தெரிக்க ஆரம்பித்தால் எந்த மன்னருடைய வரலாற்றையும் நாம் இங்கே படிக்க முடியாது எந்த மன்னருடைய ஒரு வரலாற்றையும் நாம் இங்கே ஏற்றுக்கொண்டு அவர்களை ஒரு விடுதலைப் பொருளுடைய ஒரு அடையாளங்களாக முன்னிறுத்த முடியாது இருந்தால் வீரபாண்டிய ஆகட்டும் திப்பு சுல்தான் ஆகட்டும் வீர சிவாஜி ஆகட்டும் அவர்களுக்கு சில விமர்சனத்திற்குரிய பக்கங்கள் இருந்திருக்கலாம் அந்த காலகட்டத்தினுடைய அரசு அரசு நடைமுறைகள் அவர்கள் வெற்றிக்காக க கையாண்ட தந்திரோபாயங்கள் நாடுகளை விரிவுபடுத்துகிற முயற்சி இதிலெல்லாம் சில விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த விமர்சனங்களின் அடிப்படையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஆட்சி காலத்தையும் தள்ளிவிடுவது என்பது வரலாற்றை முற்றாக புறக்கணிக்கிற ஒரு செயல் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இருக்க முடியாது அப்படி வரலாற்றை புறக்கணிக்கிற திப்பு சுல்தானை புறக்கணிக்கிற ஒரு பாங்கு என்பது இன்றைக்கு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக இந்தியாவில் மேலெழுந்து வரக்கூடிய வகுப்புவாத அரசியலினுடைய ஒரு பகுதியாக இந்த விஷயம் தொடர்ந்து நடந்து வருகிறது இது உண்மையில் மக்களுடைய உணர்வுகளை மிக ஆழமாக காயப்படுத்துவதாக இருக்கிறது திப்பு சுல்தான் ஏன் ஒரு சுதந்திர போராட்ட வீரராக கருதப்படுகிறார் என்பதை நம் வரலாற்றினுடைய பக்கங்களிலிருந்து படித்தறிய வேண்டும் அவரை பிறப்பினாலோ அல்லது அவர் எந்த எங்கிருந்து வந்தவர் என்பதனாலோ அவரை நாம் தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால் அவருடைய மகத்தான சாதனைகளை நாம் புறந்தள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு ஆட்படுவோம் அது நிச்சயமாக வரலாற்றை தீக்கிற இருட்டெடுப்பு செய்கிற ஒரு வேலையாக இருக்கும் திப்பு சுல்தான் அன்றைக்கு ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்களில் மிகச்சிறந்த ஒரு வலிமை வாய்ந்த மன்னராக இருக்கிறார் குறிப்பாக கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு யுத்தத்தை நடத்தியவர் திப்பு சுல்தான் அந்த யுத்தம் என்பது இந்தியா முழுக்க பரவுவதற்கு திப்பு சுல்தான் காரணமாக இருந்தார் அதாவது திப்பு சுல்தான் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர் வெறுமனே ஆங்கிலேய ஆட்சியை அல்லது கிழக்கிந்திய ஆட்சியை எதிர்த்து அவர் போராடவில்லை மாறாக அந்த போராட்டத்தில் இந்தியாவில் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மன்னர் மன்னர்களையும் அவரை இணைத்து கொள்ள முயற்சி செய்தார் அதற்காக டெல்லி பாதுஷா உட்பட பலரிடமும் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதன் மூலமாக அவர் அங்கு ஒரு கூட்டணியை அதாவது கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார் இன்னொரு புறம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சில மன்னர்களுடன் கூட அவர் பேசுகிறார் யாரெல்லாம் அதுபோல கிழக்கிந்திய கம்பெனியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து ஒரு சர்வதேச ரீதியிலான ஒரு அணியை உருவாக்க முயற்சிக்கிறார் பிரெஞ்சுக்காரர்களோடு அதற்காக அவர் உடன்படிக்கை ஏற்ப ஏற்படுத்திக் கொள்கிறார் ஏனென்றால் அன்றைக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கும் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஒரு பெரிய போராட்டம் வர்த்தக ரீதியாக நடந்து கொண்டிருந்த போது ஆங்கிலேயர்களை எதிர்ப்பு எதிர்ப்பதற்காக பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்கு அவர் முயற்சிக்கிறார் இப்படியாக ஒரு தேசிய அளவிலான சர்வதேச அளவிலான ஒரு கிழக்கிந்திய கம்பெனி எதிர்ப்பு ஒரு ஆங்கிலேய எதிர்ப்பு க எதிர்ப்பு முன்னணியை அமைப்பதற்கு திப்பு சுல்தான் முயற்சிக்கிறார் இது அவருடைய அரசியல் பார்வையை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால் திப்பு சுல்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை அவர் செய்கிறார் முக்கியமாக விவசாயிகளுக்கு நிலம் வழங்கக்கூடிய ஒரு முயற்சியை முன்னெடுக்கிறார் உழுகிறவனுக்கு நிலம் சொந்தம் என்கிற ஒரு கொள்கையை முன்வைக்கிறார் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் அன்று வரக்கூடிய வருவாய் என்பது பெரும்பாலும் நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயாக மட்டும்தான் இருந்தது அதன் காரணமாக திப்பு சுல்தான் விவசாயத்தை மேம்படுத்தி உற்பத்தியை மேம்படுத்தினால்தான் விவசாயம் செழிக்கும் என்பதற்காக விவசாயத்தினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய முன்னெடுப்பை செய்கிறார் அன்றைக்கு தலித் மக்களுக்கு ஒரு பெரிய அளவிற்கு நிலங்கள் வழங்கப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள் அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் வரிக்கு வரி வசூலிப்பதற்காக மக்களை கொடுமைப்படுத்தக்கூடாது மக்களை துன்புறுத்தக்கூடாது என்கிற ஒரு கோட்பாட்டை திப்பு சுல்தான் அங்கே செயல்படுத்துகிறார் அப்படி செயல்படுத்துகிற போது அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகிறார் நீங்கள் மக்களை கசக்கி பிழிந்து நீங்கள் எந்த வரியையும் வசூலிக்கக்கூடாது என்று அப்படி செய்வதோடு மட்டுமல்ல அப்படி மக்களை கசக்கி பிழிக்க பிழியக்கூடிய சில அதிகாரிகளை அவர் தண்டித்ததற்கான வரலாற்று குறிப்புகளும் இருக்கின்றன அதோடு மட்டுமல்லாமல் திப்பு சுல்தான் வேறு பலவிதமான ஒரு முயற்சிகளையும் செய்கிறார் குறிப்பாக அரசிற்கு வருமானம் வேண்டும் என்பதற்காக மது அதற்கு முன்னால் விற்கப்பட்டு வந்தது ஆனால் மக்களை சீரழித்து வரக்கூடிய பணம் நமக்கு தேவையில்லை என்று மதுவிற்கு தடை விதிக்கிறார் இன்னொரு புறம் கோவிலில் தேவதாசி முறை போன்றவற்றை தடை செய்கிறார் விபச்சாரம் அந்த நாட்டில் நடப்பதை அவர் தடை செய்கிறார் இப்படியாக அடிப்படையான பல்வேறு விதமான சீர்திருத்த முயற்சிகளை திப்பு சுல்தான் தொடர்ந்து மேற்கொள்கிறார் அப்படி மேற்கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர் ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கு வெறுமனே மனித கரங்கள் மட்டும் போ போதாது புராதன வழிமுறைகள் மட்டும் போதாது என்பதற்காக தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதற்காக தன்னுடைய போர் வீரர்களை தன்னுடைய தொழில்நுட்ப வேளாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார் பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு அனுப்புகிறார் அங்கு அவர்கள் பீரங்கியை துப்பாக்கி செய்வது போன்ற தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு வர செய்கிறார் அதன் அடிப்படையில் அவர் இங்கு ஒரு நவீன யுத்த முறை ஒன்றை உருவாக்குகிறார் அதன் காரணமாக ஆங்கிலேயர்களோடு ஒரு மிகப்பெரிய அளவிலக்கான ஒரு யுத்தத்தை அவர் அங்கு நடத்த ஆரம்பிக்கிறார் அந்த யுத்தத்தின் காரணமாக ஆங்கிலேயர்கள் அஞ்சை நடுநடுங்கிய ஒரு காலம் ஒன்று அப்போது இருந்தது ஆக இந்தியாவில் நில சீர்திருத்தம் உட்பட பல்வேறு சீர்திருத்தங்களை அமுல்படுத்திய ஒரு மனிதாபிமான முறையினான ஒரு ஆட்சியை கொண்டு செலுத்திய அரசராக மட்டுமல்ல திப்பு சுல்தான் அதையும் தாண்டி அவர் ஒரு நவீன அரசராக இருக்கிறார் நவீன தொழில்நுட்பங்களை யுத்தத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு அரசராக இருக்கிறார் அதன் மூலமாக அன்றைக்கு இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குறுநில மன்னர்களுக்கு அவர் வழங்குகிறார் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றவர்கள் எல்லாம் அப்படி திப் திப்பு சுல்தானால் உத்வேகம் பெற்றவர்கள் என்பதை நாம் விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு மன்னரை நாம் இன்றைக்கு வெறுமனே ஒரு மதவாத சிமிலுக்குள் அடக்கி அந்த வரலாற்றை நினைப்பது அவருடைய பிறந்த நாம் கொண்டாடக்கூடாது என்று சொல்வதெல்லாம் என்ன வகையிலான ஒரு நியாயம் அப்படி இருக்கிற போது அன்றைக்கு திப்பு சுல்தான் தன்னுடைய சக மன்னர்கள் சிலரால் காட்டி கொடுக்கப்பட்டதாலேயே அந்த யுத்தத்தில் அவர் தோல்வியடைந்து கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் ஒருவேளை திப்பு சுல்தானினுடைய முயற்சிகள் வெற்றி பெற்றிருந்தால் இந்திய விடுதலை என்பது இன்னும் எவ்வளவோ காலத்திற்கு முன்பாக கூட அது சாத்தியப்பட்டிருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு அரசரை நாம் இருட்டடிப்பு செய்வது அப்படிப்பட்ட ஒரு அரசருக்கு நாம் களங்கம் கற்பிப்பது என்பது இந்திய வரலாற்றிற்கே களங்கம் கற்பிப்பதாகும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்